गोपियर कुंजुम रमणा गोपाल कृष्णा, गोपियर कुंजुम रमणा गोपाल कृष्णा, गोपियर कुंजुम रमणा रमणा। महाभारत कन्ना माय कलयिल मन्ना, महाभारत कन्ना माय कलयिल मन्ना, माधवा कार्मेगवन्ना मधुसूदना, गोपियर कोयुं रमणा गोपाल कृष्णा, गोपियर कोयुं रमणा रमणा। हरि ओम। நாமக்கல் மாவட்டத்தில் மலை மீது அமைந்துள்ள நயினாமலை வரதராஜ பெருமாள் கோவிலைப் பற்றி நாம் இன்று அறிந்து கொள்வோம். இக்கோவில் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்று. மூன்றாவது குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இக்கோவில் 2600 அடி உயரமுள்ள மலையின் மேல் அமைந்துள்ளது. 3500 படிகளுக்கும் மேல் உள்ள இக்கோவிலை அடைவதற்கு சுமார் 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. இந்த மலையையும் உச்சியில் உள்ள கோவிலையும் நீண்ட தூரத்திலிருந்து பார்க்க முடியும். மிகவும் அழகான இந்த கோவிலின் தலவிருட்சம் நெல்லி மரம். மலையடிவாரத்தில் ஆஞ்சநேய சன்னதி உள்ளது. மலை மேலுள்ள மண்டபத்தில் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் குவளையவல்லி தாயாருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. திருமலை நாயக்கரின் குருவான நைனா மகரிஷி என்பவர் இங்கு தவம் செய்ததால் இத்தலம் நைனாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் இடி வடிவில் வந்து பெருமாளை வழிபடுகிறார் என்பது புராண கூற்று. இந்த கோவில் சேலத்தின் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரஜலம், பத்மஜலம், யாதவஜலம், நைனாஜலம் எனும் பெயர்களில் 4 யுகங்களாக இந்த கோவில் இருப்பதாக கருதப்படுகிறது. மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியுடன் சேவை சாதிக்கிறார். இங்கிருக்கும் பெருமாளை வழிபட்டால் திருப்பதி சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பெருமாளின் சன்னிதிக்கு எதிரே கொடிமரத்திற்கு அருகில் பெரிய திருவடி கருடாழ்வார் சன்னிதி உள்ளது. சன்னிதிக்கு வெளியே நயினா மகரிஷி தவம் செய்வது போன்று சிற்பம் ஒன்று உள்ளது. சூடி கொடுத்த சுடர்குடி ஆண்டாளுக்கும் இங்கு தனி சன்னிதி உள்ளது. சுவாமி சன்னிதி அடுத்த மகாமண்டபத்தில் ராமர் சீதை லட்சுமணர் சமேதரராகவும் நவநீத கிருஷ்ணர் ராதா ருக்மணி சமேதராகவும் தனி சன்னிதிகளில் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்து இறைவனை சூரியன் வழிபட்டு வரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப வருடத்தில் உத்தராயண புண்ணிய காலமான தை முதல் ஆனி மாதம் வரையில் சூரியனின் கதிர் மூலவரின் திருமுகத்தில் படுவது போல் கோவில் அமைப்பு அமைந்துள்ளது. இத்தலத்தில் ஒரு காலத்தில் 120 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று அவை அனைத்தும் வற்றி அமையாதீர்த்தம், அரிவாள் வாழி, பெரிய பாழி ஆகிய 3 தீர்த்தங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. இங்கு நடைபெறும் திருமஞ்சன தீபம் மிகவும் பிரபலமானது. பிரதிவருடம் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் இங்கு விமரிசையாக நடைபெறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுவதால் அந்நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் தரிசனம் செய்ய வருகின்றனர். பிரதி சனிக்கிழமைகளில் கோவில் திறந்து வழிபாடுகள் நடைபெறும். மற்ற நாட்களில் கோவில் திறந்துள்ளதா, அர்ச்சகர் மலை மீது சன்னிதியில் உள்ளாரா என்பதை மலை ஏறும் முன்பே தெரிந்து கொள்வது நலம். தொடர்பு கொள்ள திரு சவுந்தரராஜ பட்டாச்சாரியார், எண் 3 பெருமாள் கோவில் தெரு, சேந்தமங்கலம், நாமக்கல் மாவட்டம். பின் 6374009. அலைபேசி எண் 9443499854.
மற்றும் 944-23-97-876 கோவில் அடிவாரத்தில் உள்ள பகுதி சேர்ந்தமங்கலமாகும். இக்கோவில் சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் நாமக்கல்லிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்கு வந்து செல்ல சேலம் மற்றும் நாமக்கல்லிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. ஆன்மீக பயணமாக சேலம் வரும்பொழுது இக்கோவிலுக்கு வந்து வரதராஜ பெருமானை தரிசனம் செய்து அவரது பேரலை பெற்று நற்கதி அடைவோம். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்டினை பதிவு செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஆதரவினை நல்கிடவும். என்றும் உங்கள் அன்பு நண்பன் பெரும்பாக்கம் என் கே ராஜா. நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.